அதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகலையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட சிவன் கோயிலுங்க ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருந்தாங்க இந்த கோயிலில் சாமியோட பேர்னு பார்த்தீங்கன்னா மங்கலநாத சுவாமிகள்ங்க எங்கே இருக்குன்னா உத்தரகோஷம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதுங்க ராமர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க இந்த கோயில் அவ்வளோ பழமையான கோயிலுங்க இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சிக்கலாம் நாங்களும் ரெண்டு மூணு பேர்த்து கேட்டேங்க அவங்க சொன்னது என்னன்னா ஓதுவர்னு தனியாக ஒருத்தர் இருக்காருங்க இதுனே வரலாறு சொல்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க அவர் வந்து கடைசியில் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட பேசின வீடியோ மறக்காமல் அதை கேளுங்க தெளிவாக சொல்லியிருக்காருங்க எப்படி எப்படி வரலாறுன்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விக்கிபீடியாவிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேங்க அதில் நீங்கள் அதிலே பாருங்கள் எதுலேருந்து எதுக்குள்ளே கட்டியிருக்காங்க யாரால் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே போர்டு வச்சிருக்காங்க முதல் முதல் கட்டப்பட்ட சிவன் கோயில் இதுதான் அப்படிங்கிற இதையும் கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு படித்து பார்க்கறன்னா படிச்சு பாருங்கள் கோயிலுக்குள்ள வந்து சாமியை ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோன் கேமரா அளவு இல்லைன்னுட்டாங்க அதை வெளியே மட்டும் யூஸ் பண்ணி வெளியிலாம் இருக்கிற வீடியோ எடுத்தங்க இந்த விநாயகரை பாருங்களேன் இந்த விநாயகர் கையில் வந்து ஒரு அம்மன் சிலை இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இதுதான் பார்த்தேன் சரி இதை மட்டும் வெளியே இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்துட்டேங்க அது இல்லாமல் கட்டடக்கடையில் நாம தான் வல்லவர்கள்ங்கிற மாதிரி இப்போ இதை பாருங்க சும்மா ரவுண்டு மாதிரி இருக்குங்க அந்த ரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட சிலையை செதுக்கியிருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு ஒரு சின்ன ரவுண்டுங்க இது ரொம்ப க்ளோஸ் அப்பில் கட்டங்காட்டி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே எவ்வளோ செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க இது கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதெல்லாம் அந்த செவரெல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் ஒரு அண்ணா மேலே இது பண்ணிட்டுருப்பாரு சின்னாம்பு இருக்குல்லைங்க வெறும் சின்னாம்பை கலைக்கு கலைக்க அந்த இதெல்லாம் வச்சு பூசிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் இதெல்லாம் அழியாமல் பார்த்துக்கணுங்க ஏன்னா இப்போ நாம் பார்க்குறது மூணாயிரம் நாலாயிரம் வருஷம் பழமையானதுன்னா இன்னும் வரவங்களாம் பார்க்கணும் இல்லைங்க இந்த கோயில் இருக்க குளத்தை பாருங்களேன் இங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க இதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இப்போ பார்த்தா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இந்த மண்டவம்லாம் சைட்ல இதாகி அந்த செவ்வெல்லாம் அந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரிச்சிருச்சுங்க ஃபுல்லாக இதில் இருக்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மலைத்தண்ணி மட்டும் தான் நம்ம இந்த இருந்து வர தண்ணி மலைத்தண்ணி மட்டும் தான் தேக்கி வைப்பாங்களாம்மா தண்ணி எடுத்துட்டு போகக்கூடாதாமங்க நாங்கள் அது மாதிரி முக்கூடல் தீர்த்தத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னேன் சரி நீங்கள் அப்போ வேணா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மீதி எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்களா அந்த தண்ணியை மழை தண்ணி அப்படியே தேக்கி தேக்கி வைப்பாராமாங்க இந்த கோயிலில் வந்து கும்பாஷேக வேலை நடந்துட்டு இருக்குங்க ஏதாவது எம் எம்சாண்டு சிமெண்ட் அது மாதிரி கொடுக்குற மாதிரி தான் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க கொடுத்துருங்க அவங்க நம்பர் கொடுக்குறங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுக்கே டேரெக்டாக கொடுத்துருங்க இவ்வளோ பழமையான ஒரு சிவன் கோயிலில் வந்து நம்ம ஒரு அன்பளிப்பு கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு ரொம்ப புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன் இவர் தாங்க இந்த கோயிலோட ஓது வருங்க இவர் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாரு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க என்னென்ன சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் உத்தரவசமுகை விஜயமுருகன் ஓதுவார் பரம்பரை ஸ்தானிகர் இங்கே சுவாமி வந்து மங்களாத பெருமான் மங்களாத பெருமான் வந்து சுயம்புமூர்த்தி சுயம்புனா தன்னை தானே உருவாக்கி கொண்டவர் மாணிக்க வாசக பெருமானால் பாடல் பெற்ற ஒரு கஷேத்திரம் இங்கே திருவாசகத்தில் நீத்தளம் நப்பம்னு ஐம்பது பாடலும் சிதம்பரத்திலிருந்து மங்களாத சுவாமியை நினைச்சு பொன்னூசல் ஒரு பாடலும் மாணிக்க வாசக பெருமாள் சிவபெருமான் மேலே திருவாசகம் பாடல் பாடியிருக்காரு தாழம்பூ சாத்தி வழிபடக்கூடிய ஒரு சிவஸ்தலம் எங்கேயுமே சுவாமிக்கு தாழம்பூ சாத்தி வழிபடுதல் கிடையாது திருவண்ணாமலையில் அடிமுடி தேடினால பிரம்மாவுக்கும் தாழம்புக்கும் சாபம் கொடுக்கப்படுது அதற்கான விமோச்சனம் பிரம்மாவுக்கு திருப்பணந்தாழையும் தாழம்புக்கு உத்தரவசமங்கிலும் ஏற்படுது தான் வெளியில் வரும்போது ராஜகோபுரத்திலேயே விநாயகரும் முருகரும் வழிபாட்டுக்கு இடம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த புராணம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அந்த ராஜகோபுர வாயில் பிரம்மனால் வழிபடப்பட்ட விநாயகபுரம் அதனால் தாழம்பூ சுவாமி அம்பாளுக்கு இங்கே எப்போ சாற்றி வழிபடுறோமோ நம்ம செய்த பாவங்கள் இங்கே உடனே நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது நவக்கிர வழிபாடு உள்ள இல்லாத ஒரு ஸ்தலம் சிந்து சிலையத்துலேருந்து பசுபூஜார் உயிர்களின் தலைவன் சொல்லக்கூடிய லிங்க வழிபாடு மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் ராமபுரம் தேவாலயத்தில் நவக்கிர வழிபாடு பண்ணுறாரு அதன் பின்னால் வந்து ஆலயங்களை மட்டும்தான் ஆதிசங்கர் மூலியமாக சைவத்துக்குள்ள நவக்கிர வழிபாடு கொண்டு செல்லப்பட்டது இது அதற்கும் முற்பட்ட ஆலயனால் இங்கே நவக்கிர வழிபாடு கிடையாது சூரியன் சந்திரன் வழிபாடோடு முடிந்தது பின்னால் சனி வழிபாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க வண்டோதி வந்து இங்கே சுவாமி மங்களாத பெருமானை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராவணே திருமணம் செய்து வைத்த சுவாமிங்கன்னு திருவாசகத்தில் மாணிக்கவாச பெருமானும் கல்வெட்டு குறிப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அழகாமர் வண்டோதரிக்கு பேரூரில் இன்பம் அளித்த பெருமானுங்கிறாரு மாணிக்கவாச பெருமான் சுவாமி திருப்பதிகம் பாடும்போது அதனால் யுகங்கள் தாண்டி அமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் முக்தி முழு முதல் உத்தரவாசம் அங்கே வள்ளல்கார மாணிக்கவாசகர் சிவாசத்தில் காசி வர போனாலும் உங்களுக்கு முக்தி மறுபிறப்புங்கிறது பாவ புண்ணிய கணக்குப்படி தான் உங்களுக்கு வழங்கப்படுது இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ண அனைவருக்குமே முக்தி மறுபிறப்பு இங்கே அளிக்கப்படுது அப்படிங்கிறதாரு மணிக்கவாசபெருமான் சுவாமியை வந்து வள்ளன்கிற வல்லல்லாம் எதுவுமே பார்க்காம பேர் பேருந்தான் வள்ளல்னு சொல்லுவோம் இங்கே வந்து தரிசனம் பண்ண அனைவருக்குமே முக்தி தான் மறுபிறப்பு கிடையாது அப்படிங்கிறது மணிக்கவாசகர் அதான் முக்தி முழு முதல் முக்திக்கும் முழு முதலாக இருக்கக்கூடிய சிறுமான் பெருமான உத்தரவசமயில இருக்கிறதா குறிப்பிடாரு சுவாமியை மாபெரும் கருணையாளனே அப்படிங்கிறாரு சுவாமியை என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது அப்படியே செய்யக்கூடிய சுவாமி பெருமான் அப்படிங்கிறாரு மூன்று உலகுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பெருமாள் மங்களாத பெருமாள் உத்தரவச மங்களாக இருக்காது அவையார் மூவலுக்கும் ஒரு தடவை மண்ணும் உத்தரவச மங்கைக்கு அரசு அப்படிங்கிறாரு நீத்தில நிலத்தில் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் உத்தரவச மங்கை சிறப்பு பெற்ற மூர்த்தி இவங்கள் தாண்டி அமைக்கப்பட்ட ஆதி சிவாலயம் அம்பாள் வந்து இங்கே மங்களேஸ்வரி இந்த உத்தரவச வந்து அவளுக்காக ஏற்பட்ட பெயர் ஓம் என்ற பிரணவத்தை சுவாமி மலையில் முருகப்பெருமாள் சிவபெருமாளுக்கு உபதேசம் பண்ணுறாரு அது சுவாமி அம்பாளுக்கு இங்கே ரகசியமாக உபதேசம் பண்ணதாக சொல்லப்படுது உத்தரமனா உபதேசம் கோஷமனா ரகசியம் மங்கைனா பார்வதி பிரணவத்தை சிவபெருமான் அம்பாளுக்கு ரகசியமாக உபதேசனால அவளுக்காண்டி வந்த பெயர் தான் இங்கே உத்தரவசம் அதனால் தான் அம்பாள் இங்கே வந்து மாலை ஏந்தி பத்மை விட தாமரை பிடித்தது இருப்பார் லட்சுமி சரஸ்வதிக்குரிய படத்தில் இங்கு அம்பாள் மங்களேசுவரி காலத்தை இருவருக்குமான பலனையும் சேர்த்து அம்பாள் மங்களேசுவரி இங்க தர கூடிய நடராஜர் வந்து மரகத நடராஜர் ஒரு ஆறடி உயரம் மரகத்தால் செய்யப்பட்ட நடராஜபுர்மான் எல்லா இடத்திலும் லிங்க வழிபாடு மட்டுந்தான் மூலமூர்த்தி அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் மட்டும்தான் நடராஜரா உருவ வழிபாடு அதுவும் சன்னதியை விட்டு எப்போ வெளியாடுறது அவர் பிரதான உற்சவமூர்த்தி அங்கேயும் லிங்கத்தை நோக்கி தான் பாதகம் பதஞ்சலியும் தவஸ் பண்ணி வெட்ட வெட்டவெளி அதாவது ஆனந்த தாண்டவனுக்கு அம்பலத்தில் ஆடாங்கி வராது அம்பாலத்தில் ஆடுவதற்கு முன்னாடி அம்பாளுக்காண்டி அறையில் ரகசிய தாண்டவம் ஆடி பார்த்த இடம் முத்துரோசம் அங்கே கூடயம் லய ஜதி புழைய அமை கொடிகடை ஆடி அழகாங்கிறாங்க தேவாரத்தில் முதல் நாட்டி அம்பாளுக்கு காண்டி அறையிட ரகசிய தாண்ட ஆனால் சந்தனத்துக்குள்ளே ரகசியமாக மறைபொருளாக இருக்கிறதா சொல்லப்படுது அதனால இங்கே ஆதி சிதம்பரம்னு சொல்லப்படுது அந்த ரகசியம் நீங்கி பார்க்கணும்னா மாநில மாதம் திருவாரூர் நட்சத்திர அறுதா தரிசனத்துக்கு வந்தால் ஒரு பன்னெண்டு மணி நேரம் மரக திருமணியாக வச்சுருப்பாங்க மற்றனால சந்தனம் பூசப்பட்டு கேட்டுக்கு வெளியே ஆறு காலை பூஜை நைவேத்தியம் தரிசனம் எல்லாமே பண்ணப்படும் வருஷத்தில் ஆறு பருவ மாற்றம் வருது ஒரு பருவ மாற்றம் நடராஜ பெருமாளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அஞ்சு விஷயத்தை உற்சவமூர்த்திக்கும் ஆறாவது விஷயம் மட்டும்தான் மூலமூர்த்திக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் நித்தியப்படி அபிஷேகம் பண்ணாதனால ஸ்படியலிங்க மரலிங்கத்தை உச்சிக்காலத்தில் ஒரு காலத்துக்கு மட்டும் எடுக்கப்பட்டு மாணிக்க வாசகர் பாடப்பட்டனால அவருக்கு முன்னால் வச்சு அபிஷேகம் பண்ணி மூல விட்ட பண்ண அவருக்கே பண்ணது ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாவிஷம் பண்ணுவாங்க எல்லா சிவாலயத்தில் இங்கே ஸ்படிகளிங்க மருந்துக்கு தினந்தோறும் அண்ணாவிஷம் பண்ணுவோம் காக்க பூஜனை தவசம் பண்ணதுனால அந்த அன்னத்தை எடுத்து காகத்துக்கு பிரசாதமா இங்கே வச்சிருவாங்க ராஜ திருக்கோளம் இங்கே நடராஜ பெருமான் தலைக்கு கங்கை பாம்பு இதெல்லாம் தரிக்கப்படுவதற்கு முன்னால் அமைக்கப்பட்ட திருக்கோளம் சுவாமி வந்து உள்ள வச்சு தான் கற்பகிரமே கட்டியிருக்கோம் சுவாமியை முழுசாக வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது ரெண்டு மூலமூர்த்தி அமைக்கப்பட்ட ஸ்தலம் உத்தரவசம் இங்கே ஸ்தல விருச்ச இலந்தை ஒரு மூவாயிரம் வருஷம் முற்பட்ட மரம்னு தொழில்துறை ஆய்வில் சொல்லிருக்காங்க மரம் உயிர்ப்போடு பசுமையா இன்னும் சீசனில்

வழிபாடும் உரு வழிபாடும் ஒரு சேர உள்ள ஒரு ஸ்தலம் உத்தரவாசம் ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரில் கோயில் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த கோயில் வந்து கும்பாட்சி அடுத்த வருஷம் சொல்லியிருக்கனால இப்போ திருப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த திருப்பணிகளுக்கு ஆதி சிவாலயத்துக்கு திருப்பணிகள் கொடுத்தா பெரிய புண்ணியம் அதனால திருப்பணிகளுக்கு நன்கொடையாவோ பொருளாவோ கொடுக்க முடிந்தவர்கள் கொடுக்கறது பெரிய மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அதான் ஆதி சிவாலயம் முதல் சிவாலயம் உருவாக்கப்பட்டது இவங்கள் தாண்டி அமைக்கப்பட்ட சிவாலயம் மங்கலாத பெருமானுடைய இந்த ஆலயம் தான் இவங்கள் தாண்டினா ராமாயணம் மகாபாரதம் கலியுகம் வர வந்துடுச்சு அந்த முதல் சிவாலயம் ஆதி சிவாலயம் சொல்லக்கூடிய உத்தரவாசமுங்கை சிவாலயம் மங்களாத பெருமானுடைய சிவாலயம் இந்த தூண்லாம் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குங்க இப்போ ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் பாருங்க ரைட் சைடில் பார்த்தா அந்த மேலே எல்லாம் தூண் டேமேஜ் ஆகட்டும் எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு அப்படியே இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னு வைங்களேன் ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ நம்மள விட பின்னாடி வரவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இவ்வளோ இது பண்ணி பண்ணிருக்காங்க அப்பவே அப்படிங்கிற மாதிரிங்க இப்போ நம்ம எப்படி தஞ்சை பெரிய கோயிலா பத்தி பேசுறோம் அதே மாதிரிதாங்க இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க இந்த கோயிலோட கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு அதை விட இந்த சைடு ஒரு கோபுரம் இருக்குங்க உள்ளே வர்றது அந்த இடத்துல அந்த கோபுரம் ரொம்ப ரொம்ப ஹைட்டுங்க பார்த்தா நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குங்க எப்பட்றா இத்த சூடு அந்த காலத்திலேயே கட்டினாங்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க